குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தியானம் என்றால் என்ன. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியானத்தை பற்றி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. என்னங்க தியானம் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது, தியானத்தில் உட்காந்தாவே மைண்டு ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, எங்கேயாவது குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கே, என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது, கொஞ்ச நேரத்தில் வந்து ஏதோ எறும்பு ஏறுற மாதிரி இருக்குது, உண்மையாகவே சில நேரத்தில் பார்த்தா எறும்பு ஏறிடுது, தொடச்சி விட்டுறேன். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாட்ஸ், ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடிட்டுருக்கு, மற்ற நேரத்துலலாம் கூட கம்மியாக ஓடுது, ஆனால் இந்த தியானம் பண்ணணும்னு உட்காந்தா மட்டும் ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடுது. இதெல்லாம் நான் எப்படி தான் கட்டுப்படுத்துறது, எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது, உண்மையாகவே தியானம்னா என்ன, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டவுட் இருக்கும். நீங்களும் உங்களோட லைஃப்பில் வந்து மேக்ஸிமம் வந்து தியானம் பண்ணுறக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, சில நேரத்தில் மனம் வந்து ஒருநிலைப்படாது, சில நேரங்கள் இல்லை பல நேரங்கள்லேயே ஒருநிலைப்படாது. அப்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றத நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையாகவே தியானம்னா என்ன, நான் தியரிட்டிக்கலான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படல. இந்த தியானம் பண்ணும்போது உங்கள் உடல் அளவில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி நான் பேசலான் இருக்கேன். ஏன்னா இதை பற்றி சொல்லும்போது அடுத்த தடவை நீங்கள் தியானம் செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும், ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த டைம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அது என்ன எதுன்னே தெரியாமல் புரியாமல் அந்த தியானத்தில் நீங்கள் ஈடுபடும் போது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டு வந்து சோகமாயிடும். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி நடக்கலையே அப்படின்றப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து சோகமாயிடும். இதுதான் நடக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ தியானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம். உண்மையாகவே முதல்ல தியானம்ன்றது என்னன்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, இப்போது மனிதனுடைய எண்ணங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 60,000-லேருந்து 72,000 தாட்ஸ் வந்து திங்க் பண்ணுமா. இது வந்து சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 72,000 தாட்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மனிதனுக்கு ஓடுது அப்படின்னா அவனுடைய மைண்டு வந்து இயக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது, கண்டினியூவாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அவனோட மைண்டு. கிட்டத்தட்ட அது எப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கார் வந்து ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருந்தால் ஓடிக்கிட்டே இருந்தால் என்னாகும், ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காருக்கு ஒரு ரெஸ்ட் ஒன்று தேவைப்படும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த உடல் என்னும் இந்த காரு, மனம் என்னும் அந்த ஃபியூயலில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரெஸ்ட்டு ஒன்று தேவைப்படும். அப்படி ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுறது தான் தூக்கம். அந்த தூக்கம்ன்ற ஒன்றையும் இறைவன் நமக்கு கொடுக்காமல் இருந்துருந்தான்னு வைங்களா, நம்மளாம் பித்து பிடிச்சி பைத்தியம் பிடிச்சி பைத்தியக்காரனாக தெரிஞ்சிட்ருப்போம். ஏன்னா தூக்கம் என்பது நமக்கு வந்து இல்லை அப்படின்னா மைண்டெல்லாம் புத்தி வேதளிச்சு போயிடும், நம்ம என்ன பண்ணுறோன்றது நமக்கே தெரியாது, நம்ம அதான் லுனாட்டிக் ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோனே தெரியாமல் வேறு கட்டத்தில் ரொம்ப கேவலமான சூழ்நிலைகளுக்கு நம்மளோட மைண்டு போயிடும். அவ்வளோ மோசமான சூழ்நிலைகளுக்கு ஒரு மைண்டு போகக்கூடாதுன்றதுனால தான் இறைவன் ரொம்ப அழகாக நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, இந்த தாட்ஸ் ஓடுறதை வச்சு தான் மனிதன் அவனுடைய புற காரியங்களை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில், சரிங்களா. அப்போது அந்த தாட்ஸோட சப்போர்ட் நிச்சயம் ஒரு மனிதனுக்கு தேவை. ஆனால் அந்த தாட்ஸு ரெகுலராக கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வரும்ன்றதுனால தான் அவனுக்கு இரவு நேரத்தில் தூக்கம்ன்ற ஒரு அற்புதமான ஒரு வரத்தை இறைவன் கொடுத்துருக்கிறார். இப்போது ஒரு தாட்ஸ் வருது, வந்ததுக்கப்புறம் அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது முடியல, அது செகண்டரி. ஆனால் கம்பல்சரி இவ்வளோ நேரம் தூக்கம் வந்தே ஆகணுன்றக்காக நமக்கு தூக்கத்தை கொண்டு வந்துடுறாங்க, இது ஓகே. இந்த தியானம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா, அதை இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ தாட் ப்ராசஸில் கண்டினியூவாக தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்குது, எதனால் தூங்கி எந்திரிச்சோடனே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மனம் செயலற்று இருக்கும்போது, தாட்ஸ் திங்க் பண்ணாமல் இருக்கும்போது, நீங்கள் உண்மையாகவே ஒரு மனிதன் டீப் ஸ்லீப்புக்கு போகிறான்னு வைங்க, அவனுக்கு கனவுகள் வராது. ஏன்னா டீப் ஸ்லீப்பில் தாட்ஸ் வந்து வேலை செய்யாது. உங்களுக்கு கனவு வருதுன்னா அந்த இடத்துலையும் மனம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போது நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் டீப் ஸ்லீப் போகிறீங்களோ அப்போல்லாம் உங்களோட மனம் வந்து வேலை செய்யாமல் போயிடும், சரிங்களா. அப்போ வேலை செய்யாமல் போகும்போது நீங்கள் டீப் ஸ்லீப்புக்கு போவீங்க. டீப் ஸ்லீப் போகும்போது என்னாகும்னா, இந்த காஸ்மிக் எனர்ஜியை உங்களோட உடம்பு, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்ராஸ் என்ன பண்ணும், இந்த காஸ்மிக் எனர்ஜியை ஃபுல்லாக உள்ள அப்சர்வ் பண்ணும். அந்த இந்த காஸ்மிக் எனர்ஜின்றது இந்த பூமியில் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக பரிணமிச்சிருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அந்த எனர்ஜியை உள்ளே ஃபுல்லாக இழுக்கும்போது என்னாகும்னா, மனம் வேலை செய்யாமல் இருக்கும்போது அந்த எனர்ஜி ஃபுல்லாக வந்து உங்களோட உடம்புக்கு தேவையான மொத்த எனர்ஜியும் கொடுத்துருது. அதனால தான் தூங்கி எழுந்திரிச்சோடனே நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்க. அடுத்த நாள் உங்களுக்கு வேணுங்கிற வேலைகளை அந்த எனர்ஜியை வச்சு நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சுக்கிறீங்க. இதுதான் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ். இதில் தியானம்ன்றது என்ன பண்ணுன்னு வந்து கேட்டிங்கன்னா,
இந்த இடத்துல தான் விஷயம் இருக்கு. இப்போ ஆன்ம சாதகர்கள்னு சொல்லுவாங்க, யோக சாதகர்கள்னு சொல்லுவாங்க, இல்லை தியானம் பண்ணுறவங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேர் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த தியானம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது மட்டும் அவங்க எனர்ஜியை கிரகிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எனர்ஜி எப்பெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ உடனே தியானத்தில் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மனதை எப்படி வந்து அடக்கி ஆள்றதுன்றது முடியாது. ஏன்னா மனதை நீங்கள் அடக்க நினச்சிங்கன்னா அது பீறிக்கிட்டு எழுவும். அது வந்து நம்மளை எப்பயும் ஜெயிக்கக்கூடிய தன்மையில் தான் நம்ம மனம் இருக்குது. ஏன்னா மனசுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது, அதை நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. ஆனால் இதே சமயத்தில் இந்த தியானம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனதை புரிந்து கொள்ள நினைக்கும் போது அந்த மனம் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வரும். அப்போ என்ன ஆகுனா, உட்கார்ந்த இடத்துலேருந்து கண்ணை மூடினோன்னே அவங்க நினைக்கும் போது அந்த எனர்ஜியை மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. இதற்கு பேர் தான் தியானம். இந்த தியானத்தை ப்ராப்பராக ஒருத்தங்க கற்றுக்கிறாங்க அப்படின்ற போது இதுக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 வகையான தியானங்களுக்கு மேலே இருக்குது. ஏகப்பட்ட இடங்கள்ல வேர்ல்டு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எந்த தியானத்தை வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். அதில் எது பவர்ஃபுல் தியானமோ அதை நீங்கள் தெரிஞ்சு கற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்கள் உடலில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும், சரிங்களா? இதில் மெயினாக நீங்கள் தியானம் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, உட்கார்ந்த உடனே கண்டிப்பாக உங்களுடைய மனம் ஒரு இடத்தில் குவியாது. ஏன்னா மனம் ஏன் குவியாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் உங்கள் மனம் என்பது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபேக்ட். ஸோ நீங்கள் மனசை அடக்க நினச்சிங்கன்னா அதை அடக்கவே முடியாது, அதை அடங்கவே அடங்காது. அதனால் மனம் அடங்கலை அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஃபெட்டப் ஆகாதீங்க, தியானத்தை கைவிட்றாதீங்க. உங்களுக்கு எந்த தியானம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த தியானத்தை நீங்கள் பண்ணும்போது மனம் ஒரு இடத்துக்கு போகாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தியானம் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க மூச்சை கவனிப்பாங்க, ஒருத்தவங்க நெத்தியை கவனிப்பாங்க, ஒருத்தவங்க மூலாதாரத்தை கவனிப்பாங்க, இல்லை ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடித்த குருமார்களை நினச்சிப்பாங்க, இல்லை ஒருத்தவங்க வந்து மந்திரங்களை ரெகுலராக மந்திரத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுவாங்க. இது எல்லாமே எதுக்காக பண்ணுறோம்னா, மனதை ஒருநிலைப்படுத்தி மனம் அடங்கும் போது அந்த இறைநிலையை பார்க்கலான்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே தியானம் பண்ணுறோம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களோட மனம் ஒருநிலைப்படலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் மனம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். மிகப்பெரிய ஆன்ம சாதகர்களாலேயே அவங்களோட மனசை வந்து ஃபுல்லாக அடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது மனதை அடக்க நினைப்பது அது முடியாத காரியம். அதற்கு நம்ம வந்து முயற்சி செஞ்சு நம்மளுடைய எனர்ஜியையும் நம்மளுடைய அந்த மோட்டிவேஷனையும் கெடுத்துக்க வேணாம். நம்மளுடைய வேலை என்னென்னா, மனம் அது வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்படி கடல் தண்ணீர் இருக்கும் வரைக்கும் கடல் அலைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கோ, அந்த மாதிரி உயிர் என்பது கடல் தண்ணி, அந்த அலைகள்ன்றது அந்த மனம். அப்போ என்னென்னா, கடல் தண்ணி இருக்கும்போது அலைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த அலைகளை கவனித்து அலைகளை நினைத்து நம்ம வருத்தப்பட தேவையில்லை. கடலோட ஆழத்துக்கு போக 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 என்ன ஆகுனா, அந்த அலைகள் என்பது இல்லாமையே போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. அதே மாதிரி தியானத்தில் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண அதோடய சூட்சமங்கள் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதை நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ், மனம் வந்தால் கூட அதை கவனிக்காமல் அது ஒரு பக்கம் போயிட்டு கனெக்ஷனை மாற்றி விட்டுருணும். நீங்கள் அது நமக்கு ஒரு தாட்ஸ் வருது, நமக்கு மனம் வேறு இடத்துல அலைப்பாயுதுன்னா அது போயிட்டு போகுது, எங்கேயோ போகுது, அது வேறு யாருக்கோ வருதுன்ற மாதிரி விட்டுட்டு, உங்களுக்கு தியானத்தில் எதில் கவனத்தை வைக்க சொல்லி கொடுத்தாங்களோ அதுலேயே நீங்கள் கவனத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தியானத்தில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் ஈஸியாக போக முடியும். மெயினாக தியானத்தில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா, உங்கள் மனம் பல இடங்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். ட்ராவல் போனோம், ரொம்ப மோசமானது அது ஒரு கட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு குருவாக மாறும். ஆனால் அந்த கட்டம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்கள் மனம் வந்து மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு போனாலும் கூட, நம்ம வந்து நம்மளையே அறியாமல் ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம் எங்கேயாவது. ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க நம்ம மனசோட ஓட்டத்தில் எங்கேயோ ஓடிட்டுருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஒரு செகண்டு கூட வருத்தப்படாமல் மறுபடியும் நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துடணும். ஐயோ இவ்வளோ நேரம் நான் வெளியில் சுற்றிட்டு இருந்தேனே, டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் தோற்று விடுவீர்கள். தியானம் செய்வதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை இன்னொரு டீட்டெயில்டான வீடியோவில் பார்ப்போம். ஆனால் தியானம் என்பது என்னென்னா டீட்டெயிலாக சொல்லணும்னா இவ்வளோதாங்க. நம்மளோட மனதை ஒருமுகப்படுத்தி இந்த உலகத்தில் நமக்கு வேணுன்ற காரியத்தை ஈஸியாக சாதிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பயிற்சி தான் அந்த மனோலய பயிற்சி தான் அந்த தியானம்ன்றது. தியானங்கள்லேயே அடுத்தடுத்த வகைகள் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான கிரியா யோகம் இருக்குது, வாசி யோகம் இருக்குது, சித்த வித்தை இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட பயிற்சி முறைகள் இருக்குது. அதெல்லாம் போகுமா, அதெல்லாம் வேறு மாதிரியான கட்டங்களுக்கு உங்களை வந்து எடுத்துகிட்டு போகும். அதை பற்றி மீண்டும் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்மளோட இந்த வீடியோவை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.